ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியில் இருக்கக்கூடிய மூன்று வீரருக்கு தற்போது பங்களாதேஷ் அணிக்கு எதிரான மூன்றாவது டி20 போட்டி தான் ஒரு கடைசி வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த போட்டியில் இந்த மூன்று பேரில் யாரேனும் ஒழுங்கான ஆட்டத்தை வெளிப்படுத்தாமல் இந்திய அணிக்கு பாரமாக இருக்கும் வகையில் விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அடுத்தடுத்து வருகின்ற தொடர்களில் இந்திய அணியில் இருந்து கழட்டிவிடப்படுவாங்க அப்படின்ற தகவல் வெளிவந்திருக்கு. அதே போல அணி நிர்வாகமும் இந்த தகவலை அவங்க கிட்ட நேரடியாகவே தெரிவிச்சுக்காங்களாம். யார் அந்த மூன்று வீரர்கள், அவங்களுக்கு பதிலாக எந்த வீரர் உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்திய அணி டெஸ்ட் மற்றும் ஒருநாள் போட்டிகளில் ஒரு தலை சிறந்த அணியாக விளங்கினாலும் கூட டி20 போட்டிகளுக்கு ஏற்றவாறு ஒரு பயங்கரமாக அதிரடி காட்டக்கூடிய ஒரு வீரர் இந்திய அணியில் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அதனால் 2020 ஆஸ்திரேலியாவில் நடக்கும் 20 போட்டிக்கான உலகக்கோப்பைக்கு இந்திய அணியை தயார்படுத்தும் வகையில் அதிரடி வீரர்கள் நிறைந்த இந்திய அணியாக இளம் வீரர்கள் கொண்டு இந்திய அணியை உருவாக்க வேண்டும் அப்படின்னு தற்போது பிசிசிஐ ஒரு பெரிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதன்படி தற்போது இந்திய அணியில் ரொம்பவே சுமாரான ஆட்டத்தை தொடர்ந்து வெளிப்படுத்தி வந்திருக்கக்கூடிய மூணு வீரர்களை குறி வச்சிருக்காங்களாம். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் வீரரான ஷிகர் தவான், கேஎல் ராகுல், விக்கெட் கீப்பரான ரிஷப் பந்த், இவங்க மூன்று பேர் தான். இவங்களுக்கு தொடர்ந்து இந்திய அணியில் நிறைய போட்டிகளில் வாய்ப்பு கொடுத்தாச்சு. இருந்தாலும் தொடர்ந்து மோசமான ஆட்டத்தை மட்டுமே வெளிப்படுத்தி வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாத இளம் விக்கெட் கீப்பரான சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா, தற்போது அணியில் விளையாடுவதற்கு 11 பேர் கொண்ட வீரர்களில் களமிறங்க வாய்ப்பு கிடைக்காம இருக்காரு. அவருக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கோரிக்கைகளும் அழுத்தம் கொடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இதன் காரணத்தினால இந்த பங்களாதேஷ் அணிக்கு எதிரான மூன்றாவது டி20 போட்டியில் இந்த மூணு பேரில் யாரேனும் ஒருவர் இந்திய அணிக்கு பாரமாக இருக்கக்கூடிய வகையில் விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த தொடர்களில் அவங்க அணியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டு சஞ்சு சாம்சன் மற்றும் அவங்கள போல இன்னும் பல இளம் வீரர்களுக்கு இந்திய அணியில் வாய்ப்பு கொடுக்கலாம். அப்போதுதான் 2020 உலகக்கோப்பைக்குள்ள இந்திய அணியை இப்போதிலிருந்தே கட்டமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அந்த தகவலை தற்போது அந்த மூன்று வீரர்களிடமும் அணி நிர்வாகம் நேரடியாக சொல்லிவிட்டதாகவும் தகவல் வெளிவந்திருக்கு. இதன் காரணத்தினால இந்த போட்டியில் அவங்க மூணு பேருமே ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தங்களுக்கு கொடுக்கப்படும் வாய்ப்பை தக்க வச்சுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இந்த மூணு பேரில் எந்த வீரரை நீக்கிட்டு எந்த வீரரை அணியில் சேர்க்கலாம் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.